My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள், ஒரு பக்கம் எஸ்சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள், இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு? நான் தான். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே. அதே சமயம் என்ன செய்வாரு, எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு. நான் அதை அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாரு. அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஊரு தான் சொந்த ஊரு, இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி,
அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு எனக்கு. அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம், அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க. இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில உள்ளவங்க, என் கூட பழகியே இருக்கும். இப்ப இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும், அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அது நம்ம இயக்கத்துல, நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது. ஆனா திமுக எல்லாம் என்னன்னா வாரிசு அரசியல், அங்க தலை தூக்கி ஆடும். நம்ம இதுல அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் திமுக குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க. மத்தவங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சட்டப்படாம இருக்கணும். ஆனா நம்மது அப்படி இல்லை, தலைவர் அப்படி வச்சிடல. அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன். ஆனா என்ன ஆச்சு, இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனி அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம், அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பனா? நான் ஜாதி பார்க்கல. நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்ச மக்கள், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். சரி, அது எல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு, டெபாசிட் போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எந்த இடத்துலயும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகனாக்கா கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரக வேஷ்டி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டாங்க. அதை அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டார் தலைவரும், அம்மாவும் அதே போல் வந்துட்டாங்க. அதனால் நம்ம கட்சிக்காரங்க பொதுவாக மக்களோட இணக்கமாக பிரியமாக போயிடுவாங்க. அதனால் பொதுமக்களுக்கும் நம்ம மேலே ஒரு தனி பிரியம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தானுங்கட்டு கட்சியையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது. ஆனால் இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். ஏன் ஆரம்பத்துலேயே வந்து ரெண்டனியாக போய் சேவல் புறாலாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். அதனால் வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நான் இத்தனை நாள் சொன்னது வேற, இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா அது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். அதனால
கவலைப்படாதீங்க, நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்லலாம், பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எந்த ஆட்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு. அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். அதுவும் தனிப்பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன், முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பேன். அந்த சமயம் இப்போ வந்துருச்சு. அதனால இனிமே ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க, நிச்சயமாக விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போகிறேன். பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க. நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா, அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும். இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம். அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா, அதனால தான் நான் அவசரப்படலை. ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள், இன்னொரு கண்ணு தமிழக மக்கள். இது ரெண்டையும் ஒரு சேர கொண்டு போய் செய்யணும்னு நான் நினைச்சேன். அதனால தான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்னோட பார்வை நேர் பார்வை நேராக சொல்லுவேன், செய்வேன். அதனால நீங்கள் எல்லாம் இந்த செய்திக்காக தான் காத்திருந்தீங்க. ஒன்று கவலைப்படாதீங்க, நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்பையும் சொல்கிறேன், எப்பையும் சொல்கிறேன், மக்களுக்காக வாழ்ந்து 40 வருஷம் போயிருக்கு, மீதி காலமும் அது தொடரும்ங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லாருமே சொல்றது நல்ல கருத்து தான், வரவேற்கத்தக்க ஒன்று. நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்லலை, அவ்வளவுதான். ஆமா 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 ஆமா,
நீங்க பாக்க வேணாங்க, பொறுங்க பாருங்க, ஆட்சி அமைக்கிறத பாருங்க, இது எல்லாமே நீங்க பாக்க தானே போறீங்க. இந்த ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க. நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நாலு இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா வரும், ஒன்னாதான் செயல். அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு போதைப் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு, அதனால இப்ப எப்படி வருதுன்னா, 3000 கிலோ 4000 கிலோ 5000 கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் உறுதுணையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேடம், மாநிலத்துல பாஜக தான் ஒரு நிரந்தர எதிர்கட்சியா இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்ப தற்போது அதிமுக போட்டியிடல, அவங்க சொல்றது சரியா அப்படின்றத நாடாளுமன்ற உறுதிப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த நேரத்துல சரியில்லைதான். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர்னு போட்டிருப்பாங்க, அவங்கவுங்க அவங்க கட்சியை நடத்தணும், அவங்கவுங்க சொல்லுவாங்க தான், அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேச முடியாது. போட்டியிடாத சூழல் தான் இந்த கேள்வி எழுது, உண்மையிலேயே பிரதான கட்சி எது அப்படின்றது. பிரதான கட்சின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க நிக்கலேன்னு சொன்னது பெரிய தவறு தான். முழுமையான ஏற்படல, ஏற்படல. தொண்டர்கள் மீண்டு வருவாங்கிறது இல்ல, இருக்காங்க தொண்டர்கள். அதனால அதுல அதிமுக சைடுன்னு நீங்க தான் பிரிச்சு பேசுறீங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. தேர்தல் கூட்டணி அமைச்சிருந்தாங்க இல்லையா, தேர்தல் கூட்டணியில பாஜக விட்டு பிரிந்து வந்து களம் தாங்குவது சரியான ஒரு முடிவு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் மக்கள் பிரச்சனை எல்லாம் எதுவும் போட மாட்டீங்களோ? இல்ல இல்ல, மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டீங்களா சன் டிவில? மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். மக்கள் பிரச்சனைனா நான் சொல்லட்டேன், வரிசையா சொல்லவா? கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா, எடுத்துக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனை சொல்லட்டேன். இப்ப ஸ்கூல், இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கு, இப்ப ஆரம்பிக்க போறாங்க. இப்போ திமுக அரசாங்கம் வந்து 4வது வருஷம், திமுக அரசாங்கம் வந்து இப்போ 4வது வருஷம் இல்லையா நடக்குதுல்ல, 4வது வருடம் நடக்குது. பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்தில் 11 வகையான பொருள்கள் கொடுக்கப்பட்டது, அதில் ஒன்று வந்து அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சில பொருள்கள் கொடுப்பாங்க, 10th முடிச்சு 11th போகும்போது மடிக்கணினி கொடுப்பாங்க. திமுக வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருடத்துல இப்போ இருக்கு, மடிக்கணினி கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி. அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து 3 ஆண்டு காலமாக என்ன சொல்லிட்டு இருக்காரு,
நாங்க மடிக்கணினி கொடுக்கறதா அல்லது டேபு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 4 வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கலை அவங்க. அப்போ இந்த 4 வருட காலத்தில் படித்து வெளியில் போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினியே கொடுக்கப்படலை. அதுவே கிட்டத்தட்ட 20 லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க அதில். இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம், என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். அரசாங்கம் பிள்ளை நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க, மடிக்கணினி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும். 4 வருடமாக நீங்க வந்து மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது டேபு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம், டேபு வச்சிருக்கோம், ரெண்டும் சேர்த்து கூட வச்சிருக்கோம். ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா? அதுங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. 11ஆம் கிளாஸ்ல அந்த புள்ள கத்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கோம். அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிதா? இல்லை. நீங்கள் என்னையா ஆட்சி பண்ணுறீங்க? அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாமல் கொடுக்குற யூனிஃபார்மாக இருக்கட்டும், பாடப்புத்தகங்களாகட்டும், இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம். கிட்டத்தட்ட 1 ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாதத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் 1 யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. அம்மா இருந்தப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் 4 செட்டு 4 நம்பர் கொடுப்பாங்க. இப்போ 1 கொடுக்கறதுக்கு சரீனத்தான் போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா? அடுத்தது 4500 கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு. எத்தனை வருஷமாக இருக்கிறது? 4 ஆண்டு காலமாக இருக்கு. 1 பஸ் வாங்கினீங்களா நீங்கள்? சென்னையில் இவ்வளோ ப்ரெஸ் இருக்கீங்க, சென்னையில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்கள், டைடல் பார்க் பக்கத்தில் போய் நின்று பாருங்கள். நைட்டு 9 மணி 9:30 மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிறாங்க சென்னையிலேயே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம், திமுக அரசு தான் காரணம். ஏன் நீங்கள் பஸ்ஸு வாங்கலை? பஸ்ஸை வாங்கி விட வேண்டியது தானே. ஏன் பஸ்ஸு வாங்கலை நீங்கள்? வெளியில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பேரம் பேசுகிறாங்க. அதனால் அவங்க பணம் கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியலை, அதனால பஸ்ஸு வாங்க முடியாமல் நிற்கிது. இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள். அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் 1 பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு 30 விழாங்கிறது, அந்த விழா இந்த விழாங்கிறது. இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு, வாக்கு போட்டது இதுக்கா? இன்றைக்கி போய் பாருங்கள் சிட்டியில், நைட்டு யாரும் போய் 1 பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது, எத்தனை மணிக்கு படுக்கிறது, மறுநாள் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது? இந்த லட்சணமாக போயிட்டுருக்கு அரசாங்கம். நீங்கள் அவங்களோட பத்திரிக்கை, அவங்க சப்போர்ட் பண்ணுற டிவி என்ன பண்ணுறீங்க? வேறு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல. உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலனா நான் எதிர்கட்சி நாயா? நான் கேட்கிறேன் பாருங்க, நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. எனக்கு வலி இருக்கு, மடியில கனம் இல்லை, வலியில பயம் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு
கொடநாடு கேச வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. அதனால ஆமா நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. உங்களுடைய விசாரணையே ஆமா வேகத்துல போகுது. நீங்க வந்து அரசாங்கங்கிறீங்க, போலீஸ் அப்படி வச்சிருக்க இப்படி வச்சிருக்கேங்கிறீங்க, ஆனா உங்களால அந்த கேஸ முடிக்க கூட வக்கீல் இல்லையே உங்களுக்கு. அது என்னன்னு நீங்க தான் பார்க்கணும். அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றது, தேர்தலுக்கு தேர்தல் கொண்டாடுன்னு வருது பேச்சு. அதை சொல்றது யாரு, பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு, நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸ. அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க, அது யாரா இருந்தாலும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதே போலதான் நான் சொல்றேன் திரும்ப, அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓப்பனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன். அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போறீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன். அது நடக்குது தம்பி, நீங்க கவலையே படாதீங்க, அது நல்லபடியா நடக்குது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அவரு பேசலாம், அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கணுமா? இந்த பாருப்பா தம்பி, இது வந்து சன் டிவியில் இருக்கலாம், இருங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில. அதாவது இவ்வளவு பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பிரஷம் சும்மா வந்து முப்பரு விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இது ரொம்ப நாட்டுக்கு தேவை பாருங்க, இது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவையா இருக்கலாம், நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது. நாட்டுக்கு நீ என்ன செய்யற கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும். இதுதான் உண்மை. மைக்கில எடுத்துங்க.